முதற்கண் வணக்கம். ராதிகா மாஸ்டர், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ். தட்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஐ எம் ஹியர். அண்ட் இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு, ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ், ஆல்ரெடி இஸ் அ ட்ரைலிங்குவல். தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறாங்க, நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷிகனுக்கு இருக்கிற மாதிரி, அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது. மிஷிகனுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டார், கோவத்தில் இருப்பார். அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிடுவார். நமக்கு பகல் வேலையில் வந்து எதிர்த்தப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ராத்திரியில் 12 மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு, அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹி ஹேஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் தேர். அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன், அவர் நடித்து காட்டுறாரு, ரொம்ப வயத்தறிச்சலாக இருந்தது. அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னா, அதுபோல் ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஒன்றி தான், எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் வணக்கம், காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷார்ட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கூடிப்பினை கிடையாது. அவன் பாவம் க்யூவில் நின்றுட்டுருப்பான். அவன் தேடணும். முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளேயே அலோவ் பண்ணலை, சின்ன பசங்கள்லாம் அலோடு இல்லைன்னு. அதுதான் டேரக்டர்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் தட் அன்ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷீ ஹேஸ் அ டோட்டல் லீடர்ஷிப். போகணும் ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல், போத் கிராஃப்ட், த பீப்புள், எவ்ரி திங், த பிஸ்னஸ் ஆஃப் இட், த இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரும் மேய்ச்சி கட்டி மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபிலிம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிறாரு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டராக இருக்கு. இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க தீபக். நல்ல 6 ஃபீட் 4 இன்ச்சஸ் ஹைட்டு. அவர் என்ன ஆகணும்னு கேட்டால், ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டராக அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டனோ அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட், எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் இல்லை, இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர்டா நேராக ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும். 6 மாதத்தில் வந்துடுச்சு. அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாமக்கிய வாசி நில்லுங்க கொஞ்சம், எல்லாரும் பாருங்கள், அவர் பாருங்கள் சும்மா ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்தில். I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor. The nadan mein inike na rendu moon area la very tough competition. 2024 is one of the most difficult, I wouldn't say worst, very very difficult period to make movies. Competition is so high. Sandra varada 320 thiraipadangal censor irukku. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்குது. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8-10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. சினிமா வளர வளர நம்ம தொழிலை கற்றுக்க அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ்ட். பல காரணங்கள் உண்டு, பல விழுமைகள் உண்டு. அதில் என்னென்னா, கோட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் மக்களினுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது, புது புது ட்ரெண்ட் வருது. முன்னே சேட்டலைட் இருந்து அது போச்சு, ஓட்டிகிட்டு இருந்தது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி, நீங்கள் எந்த புனைவுகளை 13 நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா, 25 மினிட்ஸா, இல்லை 2.5 ஹவர்ஸா? தட்ஸ் வை பீப்புள் மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ ஃபீச்சர் ஃபிலிம். உலகத்திலே வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் ஸோ இன் தமிழ். எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. ஹிச்காக் சொல்வார், தி லெங்த் ஆஃப் எ ஃபிலிம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஜிதி ப்ரெஷர் இன் யூரினரி பிளாடர்னு. அவங்க ஒன்றுக்கு வந்து என்ன தான் கிளைமேக்ஸ் வந்தாலும் போயிடுவான் டாய்லெட்டுக்கு. அவன் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தை. நம்ம ஊரில் இன்டர்வல் விட்றான்,
ஸோ அதனால் தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குதுன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு. தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் எ மூவி, ராதிகாவோட ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப டஃப் இல்லை. அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கழிப்புத்தன்மை கேட்பான், கர்நாடகாவோடைய லோ பட்ஜெட் கேட்பான், எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது, அது என்ன படம் பண்ணுறது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதில் நம்மளால ரொம்ப டிமாண்டிங் வேறு. எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வள்ளுவன் சொன்னது போல் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் வாங்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம், என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது, இல்லை சிபிஐ என்னை தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்து என்ன நடுவில் தியேட்டரில் இன்டர்வியூல கேட்பான், படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான், இல்லை கடங்காரன் தொழில் தாங்களும் சினிமா தேட்டருக்கு வந்தேன், சாமி வேண்டிகிட்டு இருப்பான், தீபாரதம் நடக்கும், என்ன சாமி வேண்டிக்குவான் முட்டிகிட்டே கேட்பான், இல்லை சிலையை தேடலாம் வந்துருக்கலான்னு. அது 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்களான்னுப்பா, என்ன அந்நியமாக இருக்குன்னு, என்ன 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 நம்பர், 8276227ஆ, ஆமாம், அதுக்கப்புறம் அப்படின்வான், நம்மளுக்கு நம்மகிட்ட அளவலகி 22829 என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, என்ன பண்ணி நிற்கிறீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டிவி பார்த்துங்கிறேன், கரண்ட் ஆஃப் ஆன் எப்படி சார் டிவி பார்க்க முடியும், நீ ஃபோனை வைக்க கூட பேச முடியும், அப்போ தான் ஃபோனில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது, வெரி டிமாண்டிங், 120 ருபீஸ் கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான், ஈஸ் த ஓனர் ஆஃப் தட் என்டயர் சீட், ஐ ஹவ் கிவன் மை ப்ரோட்டோகால் இஸ் ஓவர், என்னுடைய ப்ரோட்டோகால் நான் தீர்த்துட்டேன், 120 ரூபா கொடுத்துட்டேன், நீ காட்டராஜா அப்படின்னா 240 ரூபா கழிப்பு தான் கேட்குறான். ஓடி போனவன் ஷகிலா படத்துக்கு 120 ரூபா, பாகுபலிக்கு 120 ரூபா, அவன் என்ன வே பண்ணுவான், ஹவ் யூ வே. ஸோ தேர்ஃபோர் வி ஆர் அண்டர் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த பக்கம் 100 பக்கம் என்னென்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்ல எதுவும் தானே பெருசாக அடிபடாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். பெரிய படங்கள் வந்து யானை படுத்தாலும் குதிர மாட்டோம், ஏதோ ஒரு விலைக்கு விற்றுருவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து வித் சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ். ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ், மோர் தென் 12 ஃபிலிம்ஸ் ஹவ் பீன் மிடில் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், விச் இஸ் எ வெரி குட் நியூஸ். தட் வே ஃபார் ராதிகா 2024, யூ ஆர் ப்ரோக்கன் யூ கோன்ஸ், யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ராதிகாவுடைய நம்ம சாந்தி மாதிரி, நான் சாந்தி 33 வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன், அதெல்லாம் பான் ஃபார் டான்ஸ், உள்ளியாக இருப்பாங்க, அது தென்றல் மாதிரி இருக்கும், யார் கற்றுக் கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ், ஏன் இவ்வளோ அழகாக ஆடுற, நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன். இது அதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டரோ இல்லை சாந்தி டான்ஸ் மாஸ்டரோங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீராலேருந்து ஹீராலில் ஆரம்பித்து பிரபு தேவை வரைக்கும், காட் ஆஃப் டான்ஸு, அந்த குண்டு மல்லி 2 ரூபாய், அந்த எஸ்பிபியும் பிரபு, அந்த டான்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் மாஸ்டராகி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தம், இம்பாசிபிள், யூ ஆர் டன் த மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த விமன் டைரக்டர்ஸ்கிட்ட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதான் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி குவைட் ஒரு ஆள் ஒரு நின்றுட்டே இருந்தார், கேட்கலாம் பார்த்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது ராஜிகா கிட்ட, அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னா, ஏன்னா அவ்வளோ குவைட்டாக நிற்கிறார் பின்னாடி பயத்திலே, ஆமான்றாங்க பாருங்களேன். அதான் சொன்னேன், தாய்மொழி ஏண்டா பேர் வந்துன்னு தந்தையை பேச விட்டாதானே என்ன. இவங்க பெண்கள் வந்து, இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா, ஐ மேட் 12 சாங்ஸ் ஃபார் ப்ரோபகண்டா ஃபார் ஜெயலலிதா, அதில் ஆடினது சாந்தி. ஒரு ஆளுமை பாருங்களேன், ஜெயலலிதாவோட ஆளுமை பாருங்களேன், வென் தே டேக் த லீடர்ஷிப் இட்ஸ் ஒன் டன் டிஃப்ரெண்ட், இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய, ஏன்னா அவர் பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாவிட்டு ஓடிடுறான்ல, அவங்களையும் அவ்வளோ யோசிக்கிறாங்க, இவனை டாவடிக்கலாமாண்டாமு, எல்லாம் பொறுப்பும் இவளுடையதாகிறது, இட் இஸ் எக்கனாமிக், இட் இஸ் பர்டன், இட்ஸ் எவ்ரி திங், அவ் முன்னோக்கி பார்க்குறான். Women don't grow beyond 40, men start growing after 40. அது ஒரு தலையெழுத்து, என்ன பண்ணுறது, அதுக்காக அவன் 40 வயசு அவனுக்கு மெச்சூரிட்டி இருந்தப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட முடியாது, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிறீங்க, அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஓவர் தி இது. எனக்கு வந்து ராதிகா என்னோடய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது என் சோனம், ஐயோ சீனை கூட இங்கிலேயே வச்சு டைரக்ட் பண்ணி சொல்லிடலாமே, என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்குது, எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஷீஸ் அ நோ நான்சென்ஸ் பர்சன், ஷீ இஸ் ஏபிள் டு வீல்டு கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ், இருக்கிற இடமே தெரியாது, சைலண்ட்டாக குவைட்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே, ஆனால் வேலை நடக்குது.
அது எப்படி என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேட்டுக்கிறாங்க, காதில் விழுந்ததா இல்லையான்னு தெரில, ஆனால் நம்ம கேட்டதோடு ரெண்டு மட்டும் இங்கே இங்கே ப்ராடக்ட் வருது. யூ ஆர் அன் எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி கட்டுறாங்க, அது மாதிரி சாந்தி மாதிரி. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம்? அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல் நீங்கள். பை நேச்சர் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். யூ ஆர் லைக் எ ஃப்ளவர். வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் கண்ட்ரோல், யுவர் ஃபிலிம் ஹேஸ் டு பி நைஸ். நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது. இது வந்து என்னையோட தெளிவாக நம்ம ராஜனை அழகாக சொல்வார், பிகாஸ் ஹி நோஸ் தி நுவான்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரூஃப். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இது திரைப்பட தயாரிப்பாளருக்கு யாராவது குரல் கொடுக்காது, என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்கார். ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமான்னு சொல்லுங்கள் திரைக்கதையில், அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசிகள், அதுக்கு ப்ரூஃப் இருக்கார் உதயகுமார். எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு வருஷம் சீனியர், பட் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமா நாசருக்கு அப்புறம் உதயகுமார் தான். அப்புறம் வந்து ஒரு குவிண்டசென்ஷியல் ஃபில்ம் மேக்கர், எல்லாம் தெரிந்த ஒரு ஃபில்ம் மேக்கர். ஆளுமை உள்ளது எல்லாம் வேணும், ஒரு லீடர்ஷிப் வேணும், ஒரு கிராஃப்ட் வேணும், அழகு வேணும், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம், ஒரு ப்ரூஃப் வேணும்.